சினிமானா என்ன வியாபாரம் பொழப்பு வேற என்ன சொல்ல முடியாது. காட்சி ஊடகத்தினுடைய காட்சி எதையும் வேடிக்கை பார்க்கறதுல ஒரு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதை வந்து வணிகமாகவும் விஞ்ஞானமாகவும் பயன்படுத்திக்கிட்ட ஒரு ஊடகம் அது. என் பொழப்பெல்லாம் அதில் சார்ந்து இருக்கிறதுனால இவ்வளோதான் நான் சினிமா பற்றி புரிஞ்சுது. போர் அப்படின்னா அந்த பக்கம் 10,000 பேர் அந்த பக்கம் போய் வந்து சிஜியில் கிரியேட் பண்ணுறத வெறும் பொம்மையை வச்சும் 10 பேர் வச்சும் கிரியேட் பண்ணுவாங்க. ஃபிலிமில் அதில் கலர் ஜம்ப் வராமல் பண்ணுவாங்க. இப்போ 2-5 நாயஸில் வந்திருக்காரு, 4 சிவாஜி சார் எப்படி ஒரே ஃப்ரேமில் அப்படி கட் பண்ணி விட்டுவாங்க. பேப்பர் கட்டிங் தான் அது. இல்லை மதம் படிச்சார் நம்ம மதம் படிச்சார் அதெல்லாம் வந்து இந்தியன் கிளாசிக்கல் சினிமாடோகிராஃபர் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா மதம் படிச்சார் பேரெலாம் இல்லாமல் எடுக்க முடியாது. எம்டி ஃப்ரேமில் ஒரு ஹாரர் ஃபீல் கொடுப்பாங்க. ஒன்றுமே இருக்காது உள்ளர, ஒரு மலை, அந்த மலை சார்ந்த ஒரு பகுதி. அதில் எம்டி ஃப்ரேமில் நீ பார்த்தோன்னு அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும், எம்டி ஃப்ரேம். பி கண்ணன் சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கூட இப்போ வேற கேமராமேன்ஸோட ஒர்க்ஸ்லாம் நீங்கள் அட்மிட் பண்ணுற படங்கள் இருக்கு? ஆமாம், எல்லாம் உண்டு. என்னென்ன கேமராமேன்ஸ் இது? நம்ம வந்து வெளியில் தெரியாமல் போனாலும் பொண்ணு விளையிற பூமின்னு ராஜகிரன் சார் படம், அந்த ரவிசங்கர் கேமரா ஒன்று இறந்துட்டார். ரவிசங்கர் சார் வந்து 2-3 படம் பண்ணார். அவர் ராஜராஜ சாரோட மச்சான், டிஎஸ் நாயகம், ஃபேமிலியே சினிமா. அதில் வந்து அந்த பேரை தூக்கிட்டு பிசி சிக்கரம் போட்டால் ஒத்துக்கலாம். சென்னை ஒரு ஷார்ட் வந்து ராஜகிரன் ஹீரோ அன்னைக்கு வந்து ராஜகிரன் சார் வந்து அவருடைய பேட்டன் இல்லாமல் வேற பேட்டன் நடிச்சிருப்பார். ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் அது, பொண்ணு விளையிற பூமின்னு தான் நினைக்கிறேன் அது. அதுக்கப்புறம் நித்யான்னு ஒரு இந்த பாட்டு இருக்குது, தவமின்றி கிடைத்த வரமேன்னு ஒரு பாட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த என்ன கைப்பிடிச்சு சொல்லியா என்ன அவரை நித்யான்னு சொல்லி ஒரு கேமரா வேணும். அது இந்த முசிறி நாமக்கல் ஏரியாலெலாம் நல்ல நல்ல கம்போசிஷன்ஸ் இருந்துச்சு, பெருசாக பேசப்படலை. நிறையா பேர் ரீச் ஆன கேமராமேன் இல்லாமல் நிறைய பேர் அதை பற்றி யாருமே கனெக்ட் பண்ணலை. ஆனால் பெஸ்ட் கம்போசிஷன்ஸு நல்ல சினிமாட்டோகிராஃபி, எல்லாம் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி அந்த ரவிசங்கர் சார் ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் அவர் கூட நான் அந்த சுந்தரா ட்ராவல்ஸ்னு அவர் தான் கேமராமேன், சுந்தரா ட்ராவல்ஸ் இல்லை இன்னொரு மீசே மாதவன் அவர் கேமராமேன். அவரெல்லாம் வந்து பயாஸ்கோப் 35mm 35mm சினிமா ஸ்கோப்பை வந்து லேப்லேயே பண்ணலாம், பெரிய ஸ்கோப் ஏதோ ஒரு சேவா ஸ்கோப்னு பேர். 35mm 90mm அப்படியே வந்து இது பண்ணுவாங்க, 70 சினிமா ஸ்கோப்பை மாற்றுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் எக்ஸ்போஷர் கொடுத்து ரொட்டேட் பண்ணலாம் லேபர், பெரிய வேலை. அதெல்லாம் தெரிஞ்ச டெக்னீஷியன் அவர் தரோ, அதாவது அந்த அந்த வேலை அவருக்கு தலைவர் தெரியும். அதில் வந்து நிறைய அது அந்த அது அது ஒரு பேட்டன் இருக்குது. அவங்க அவருடைய ஸ்கூல்லாம் எனக்கெல்லாம் சுத்தமாக அவர் பேசி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அப்படி ஒரு டெக்னாலஜிலாம் நாங்கள் வரும்போது இல்லை. இப்போ எப்படி நீங்கள் வரும்போது ஃபிலிம் இல்லையோ, அது மாதிரி நாங்கள் வரும் இந்த மாயஜால மந்திரஜாலம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. ஸ்கூல்னால் லேபில் போகிற போக்கில் கற்றுக்கிட்டது. என் கே விஸ்வநாதன் சார், ரவிகாந்த் நிகாய்ச்சின்னு ஒருத்தர், போர் அப்படின்னா அந்த பக்கம் 10,000 பேர் அந்த பக்கம் வந்து சிஜியில் கிரியேட் பண்ணுறத வெறும் பொம்மையை வச்சும் 10 பேர் வச்சும் கிரியேட் பண்ணுவாங்க. ஃபிலிமில் அதில் கலர் ஜம்ப் வராமல் பண்ணுவாங்க. இப்போ 2-5 நாயஸில் வந்திருக்காரு, 4 சிவாஜி சார் எப்படி ஒரே ஃப்ரேமில் அப்படி கட் பண்ணி விட்டுவாங்க. பேப்பர் கட்டிங் தான் அது. அது மாதிரியான டெக்னாலஜியில் வேலை செஞ்சு அதிகமாக பிரகாசிக்காமல் அல்லது கவனிக்கப்படாமல் போன கேமராமேன்களை இவங்க ரெண்டு பேர் நீங்கள் கேட்டோன்னு ஞாபகத்து வரணும். நல்லா ரெண்டுமே சாங், இண்டோர் சாங்கே அந்த தவமென்று கிடைத்தவரம் என்ற சாங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து கோரியோகிராஃபி எல்லாமே பிரமாமர். அது மாதிரி நிறையா அந்த இப்போ ரெண்டு பேரும் ஞாபகம் வர்றாங்க, ஞாபகத்துக்கு வராங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹிந்தியில் பாபா அஷ்மின்னு ஒரு கேமரா வந்தார். அவர் வந்து அவருடைய ஸ்டைல் வந்து யாரும் பெருசாக ஃபாலோ பண்ணல. ஹிந்திலேயும் மிஸ்டர் இண்டியான்னு ஒரு படம், ஒரு பேச்சுலர் ரூம் அப்படின்னு ஒரு ஆர்டர் சொன்னீங்கன்னா 2-3 சினிமா நடிகை படம் இருக்கும், கலைஞ்சு போன ட்ரெஸ்ஸு கிடக்கும், அவுத்து அப்படியே தூக்கி போட்டு போயிருப்பாங்க. ஒரு ஒழுங்கற்ற அப்படின்றது வந்து ப்ராப்ஸில் வந்து கன்வே பண்ணிடுவோம். அவர் லைட்டிங்லேயே பண்ணுவார். எப்படின்னா இப்போ ஒரு அல்ட்ரா வயலட்டுக்காக ஒரு ஃபில்டர் கரெக்ஷன் ஒன்று ஃபில்டர் போடுறது உண்டு கேமராவில், அதை தூக்கிடுவார். டக்கமாக இருக்கும் கலர், அந்த ரூமோட அட்மாஸ்பியரை லைட்டிங்கில் ஃப்ரீக்கி பண்ணுறது. அவன் ஒழுங்கு இல்லாதவன், அதாவது இவன் இப்படி தான் இருப்பான், பேச்சுலர்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத லைட்டிங்கில் கொண்டு வந்திருப்பார். அதெல்லாம் பெருசாக நான் கவனிக்கப்படலை. பாபா அஸ்மின் சப்னா அஸ்மியோட பிரதர், பெரிய நடிகை அவன் சப்னா அஸ்மி, கேள்விப்பட்டுமே நினைக்கிறேன். அவங்களுடைய பிரதர் பாபா அஸ்மின்னு சொல்லி அவர் நிறைய ஆர்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணவங்க. இந்த கமர்ஷியல் சினிமாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்தால் கூட அவங்க வேறு பேட்டர்ன் ஸ்கூல், அந்த ஸ்கூல் வேறு. இல்லை மதம் படிச்சார் நம்ம மதம் படிச்சார் அதெல்லாம் வந்து இந்தியன் கிளாசிக்கல் சினிமாடோகிராஃபர் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா மதம் படிச்சார் பேரெலாம் இல்லாமல் எடுக்க முடியாது. எம்டி ஃப்ரேமில் ஒரு ஹாரர் ஃபீல் கொடுப்பாங்க. ஒன்றுமே இருக்காது உள்ளர, ஒரு மலை, அந்த மலை சார்ந்த ஒரு பகுதி. அதில் எம்டி ஃப்ரேமில் நீ பார்த்தோன்னு அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும், எம்டி ஃப்ரேம். அதெல்லாம் வேறு, அதெல்லாம் வேறு ஏரியா. ஆமாம்,
இப்போ நீங்கள் நடிக்க போகும்போது அந்த கேமராமேன் உள்ளுக்கு இருக்கிற கேமராமேன் தலையிடு வராது, தலையிடு மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா அவளுக்கு இப்படி பண்ணியிருக்கலாமே இப்படி பண்ணியிருக்கலாம்னு தோணிட்டே உள்ள. இதை இப்படி யோசிங்க, உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும், இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஓட்டுறாரு, நீங்கள் உட்காந்து என்ன செய்வீங்க தோணாது இல்லை, அதுவும் ஓட்டுறான மோட்டில் உட்காந்துட்டு போகணும் யோசிப்போம்ல. அப்படித்தான் அது வந்து அது ஓட்டுற மாதிரி நம்பிக்கை இல்லைன்னா அவங்களுக்கு ஐயோ பிரேக் போடுறா ஐயோ லெஃப்ட் தும்டான்னு சொல்லுவோம், இல்லைன்னா நம்ம வீட்டில் நான் கார்மெண்ட்டாக ஓட்டுறோம் நம்ம வீட்டில் வேறு எதாவது பேசிட்டு வரும். அது நாங்கள் நடிக்க போகும்போது அவர் வேலையை அவரை பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து நடிக்க போகும்போது ஆ யார் என்ன வேலை பார்க்குறா இந்த வேலை இந்த சூப்பர்வைஸ் பண்ணுற மனநிலை இருக்காது, ஏன் வேலையை நான் செய்யணுங்களே, அதனால் அது எனக்கு அது தோணுதில்லை. இப்போ நம்ம ரவிச்சந்திரன் சார் கேவி ஆனந்த் கூட நடிக்க போகும்போது அவங்க என்ன பேட்டர்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கேன், ஏன்னா அவங்க வந்து அன்றைக்கி வந்து பெரிய லெவல் படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மனசெலவுல பார்த்தா நம்மளும் அவங்களும் ஒன்று தானடா பண்ணுறோம், நமக்கு ஏன்டா பேர் வர மாட்டேங்குதுன்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். அப்போ இதை மீறி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் நடிகை நான் போகும்போது அதை அந்த பேட்டர்னை வாஷ் பண்ணேன், என்ன பண்ணுறாங்க என்ன மாதிரி லிட்டப் பண்ணுறாங்க, லாங் ஷாட் லிட்டப் பண்ணும்போது ஆப்ரேஷன் கம்போஷனுங்கிறது ஓவராலாக எல்லோரும் ஒன்றா வந்துடும். அதில் இந்த லைட்டிங் அப்ரோச் எப்படி இருக்குது, ஒரு போர்ட்ரேட் லைட்டிங் சொல்கிறாங்களே அது எப்படி அவங்க பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அவங்க எடுத்துக்கிற முயற்சி என்ன, இதுதான் அவங்கள்ட்ட வந்து கற்றுக்கிறோம். அது கேவியான வந்து இது பண்ணுறது. இப்போ அதுக்கப்புறம் வேலை செய்யாமல் ரொம்ப அப்சர்வ் பண்ணி ஜீவா இறந்துட்டார் இல்லையா, அவருடைய பேட்டர்ன் ஒரு மாதிரி இருக்கும். இது மாதிரி லேர்னிங் இருக்கும்போது அவர் நடிக்க போகும்போது அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க சூப்பர்வைஸ் பண்ணுற மனநிலை எனக்கு இருந்ததில்லை. ஜென்ரலி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு விஷயத்தை வந்து அப்படியெல்லாம் பார்க்குறது வந்து நல்ல பயிற்சியும் அல்ல. சரி, இப்போ முதல்ல வந்து பாஞ்சாலங்குறிச்சி படத்தில் வந்து அஜித் சார் நடிக்கிற மாதிரி ஒரு, ஆமாம் அந்த அந்த கேரக்டர் அந்த அப்போ வந்து அஜித் வேற ஒரு ஷூட்டிங்ல இருந்துட்டு ரெண்டு மூணு நாள் தள்ளி வந்திருந்தா அஜித்தோட லீட் ரோல் கிடையாது, சப்போர்ட்டிங் கேரக்டர் அந்த இது அந்த பிரசன்னா நடிச்ச கேரக்டர்ல. ஓகே ஓகே, பிரசன்னா அந்த வில்லனோட தம்பி கேரக்டர். அப்போ வந்து அமராவதி முடிச்சுட்டு சின்ன சின்ன கேரக்டர் ஹீரோ தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, ப்ரொடியூசர் காம்பினேஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தா அப்படி எங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆரம்பிக்கலன்னா தள்ளிடுமோனு பயம், ஒருவேளை தள்ளிட்டோம்னா படம் நின்று போச்சுன்னா அந்த ஒரு மொத படத்துக்கான தைப்பு இருக்கும்ல அதில் மிஸ் பண்ணாங்க. மகேஸ்வரிக்கு பேரா இப்போ சில இயக்குநர்கள் சார் பொதுவாக வந்து புதுமுகங்களை வந்து அதிகமாக தேர்ந்தெடுப்பாங்க, ஏன்னா புதுமுகங்கள் நடிக்கும்போது அந்த ஏற்கனவே பழக்கப்படாத ஃபேஸாக இருக்கிறனால அவங்க என்ன மாதிரி கேரக்டர்ங்கிறது ஒரு சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் நடிக்கும்போது ஒரு கிரேஷேடு அந்த மாதிரி டக்குன்னு ஆடியன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, அது எந்த மாதிரி பார்க்குறீங்க? அதை வந்து புதுசு வந்து படத்துக்கு படம் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் உணர்வுகள் பழசு தான், அதை பயன்படுத்துகிறப்போ நடிகர்கள் புதுசாக இருந்தால் நிச்சயமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறது தான் என்னோடய தீர்க்கமான பார்வை சினிமா பற்றி. இப்போ நம்ம என்னுடைய வாழ்க்கை அதை நம்பியிருக்கு, எனக்கு ஒரு ஜேர்னி தேவைப்படுது, அதில் நாங்கள் ரிப்பீட் ஆகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டே அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஆடியன்ஸுக்கு தான் அந்த பெருந்து நன்றி சொல்லணும், ஒரிஜினலாக மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தனுக்கு ஒரு கதாபாத்திரத்து மேலே யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் அண்ட் த்ரோ தான் ரைட்டு. ஒரு நல்ல ஹெல்த்தியான சினிமான்னா அதான் கரெக்டு. பட் நம்ம அது அப்படி இல்லை, வணிகம் வணிகம் சினிமாவுக்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் வாழ்வாதாரம் எல்லாமே அதை அடங்கியிருக்கிறதுனால அதை கொஞ்சம் ஓரம் ஊற்றி வச்சுட்டு கூட்டம் எடுத்து போய் நடிச்சிருவோம். இப்போ பலவிதமான கதாபாத்திரங்கள் நடிக்கும்போது ஏதோ ஒரு கதாபாத்திரத்திலிருந்து அந்த உணர்வுலேருந்து வெளியில் வர முடியாத சிக்கல்கள் அவங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா முத்துக்கு முத்தாக தான், முத்து முத்தாக தான் வந்து பர்சனலாக ரொம்ப போய் லாக் ஆகிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆச்சு. அப்புறம் அது வந்து ஒரு நடிகன் கதை அவ்வளோ தூரம் போகக்கூடாதுங்கிற ஒரு பயிற்சி எனக்கு அதில் கிடச்சது, அது கொஞ்சம் ரொம்ப அவஸ்தப்படுச்சு. ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி அந்த மாதிரி நடிப்பு கோட்பாடுகள்லாம் சொல்லுவாங்க அதை படிக்கிறது அந்த மாதிரி உபயோகப்படுது, இதனால ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலாக அவங்க வந்து இது மாதிரி பேசுகிறாங்க, நீங்கள் ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் அவ்வளோ தூரம் உணர்வுகள் ரீதியாக எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை, அந்த மாதிரி சில டெக்னிக்ஸ்லாம் சொல்லுவாங்க. அது நீங்கள் நான் அந்த பக்கம் படிக்கல, தியரி எனக்கு தெரியாதுல்ல. ஆக்சுவலாக அதுதான் சரி, அது வந்து நீங்கள் சொன்னதில் வந்து எடுத்துக்கிறதுன்னா நம்ம அவ்வளோ தூரம் உள்ளே போகக்கூடாது. ஓகே, நமக்கு அந்த மாதிரியான பாடத்திட்டங்கள் இருந்திருந்தால் ஒருவேளை நம்ம அப்போ வெளியிலேருந்து தேவைப்பட்ட நேரம் உள்ளே போயிட்டு தேவைப்பட்ட நேரம் வெளியே வந்திருப்போம். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பயிற்சி வந்தது, பட் அந்த படத்தில் ரொம்ப அவசரப்பட்டேன். ஆனால் ஒரு கதாபாத்திரம் சொல்லும் போது அது உணர்வு ரீதியாகவும் புரிஞ்சுக்கிறது அவசியம் நினைக்கிறீங்க? ஒரு நடிகை நடிக்கத்தானே வேணும், நான் ஏன் அதுக்குள்ளே தவிக்கணும்? ஓகே, உணர்வு புரிஞ்சு நடிக்கணும், அதை ஜஸ்டிஃபை பண்ணணுமே தவிர நான் போய் என் பர்சனலாக மாட்டிக்கிறோம். ஒருத்தனா வெட்டுறான் நிஜம் ஒரிஜினலாக குழம்புறோம், சாகுறான் நிஜமாக சுத்து போகிறோம், இல்லை அது அது மாதிரி தான். அது வந்து அது வந்து என்னென்னா அது நம்ம பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்கிற கூடாது. பட் எனக்கு அதில் அந்த அது ஓல் கேரக்டர் அந்த ஒன்று எமோஷ்னலாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா கரெக்டான மிடில் ஏஜில் எங்கள் அப்பா அம்மா என் குழந்தைங்க, நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பையன், என் குழந்தைங்களுக்கு அப்பாங்கிற ஸ்டேஜில் வரும்போது அந்த படம் நான் வந்து சரியாக இருக்கணும், இந்த கேரக்டர் பண்ணுற மாதிரி நான் தப்பாக இருக்கணும் ரைட்டாக இருக்கணும்னு அனலைசேஷன் ஆரம்பிச்சு அது ரொம்ப போய் மாட்டிச்சு. நான் எதுவும் தப்பு பண்ணலை, எனக்கு இயல்பான ஒரு வாழ்க்கையில் என்ன உண்டு அதை நடந்துகிட்ருக்கு, ஆனால் நம்ம அதீதமாக ஓவர் எக்ஸாகரேட் பண்ணி மாட்டிப்போம்ல, அதீத கற்பனை இருக்கும். யாருமே ஒரு படைப்பாளிகளாக இருக்கிறவங்க லிமிட்டடாக திங்க் பண்ண தெரியாது, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதிகமாக திங்க் பண்ணுறதுன்றது அதாவது வெளிப்படுத்துறது வேறு, திங்கிங் வேறு.
அந்த மாதிரி திங்கிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது ரொம்ப அவசப்படுச்சு. அப்புறம் அதுலேருந்து இப்போ அது அந்த அளவுக்கு எதுவுமே போடுறதில்லை. அது அதுக்கான இது. அதுக்கப்புறம் அந்த மாதிரியான கேரக்டர் நான் பண்ணலை. சரி, இப்போ நீங்கள் பார்த்த சினிமாக்கள் வந்து இப்போ ஒளிவிளக்கில் ஆரம்பித்து பழைய படங்கள் பார்த்துருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சினிமானா என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு இன்னும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த இவ்வளோ கால அனுபவத்திலிருந்து நீங்கள் சினிமானா என்னென்னு நினைக்கிறீங்க? முதல்ல இந்த அனுபவம் சொல்கிற வார்த்தையை வந்து நான் ஏற்றுக்கவே மாட்டேன். சரி, எனக்கு அதாவது இது வந்து உங்களுக்கு பொருந்தா பொருந்தணும் அப்படின்னு சொல்கிற கருத்துரிமையை கூட நான் சொல்ல மாட்டேன். தன்முனைப்பு அவமே அவமே தான் தீர்மானம் பண்ணணுன்றதுல நான் ரொம்ப அதில் ரொம்ப தீர்மானமையாக இருப்பேன். அதனால் இந்த என்னுடைய நேற்றைய அனுபவம் இன்னைக்கு உதவுமா அப்படின்னா எனக்கு அது கேள்வியாகவே இருக்குது. அப்படி தெரியல எனக்கு. நான் 30 வருஷம் இருந்ததுன்னா வந்து அனுபவம்னு என்னது சொல்கிறது? நாளைக்கு போகிற வேலைக்கு இன்றைக்கி செய்கிற வேலை எந்த வேலை முன்னதாக நாளைக்கு போய் ஏற்கனவே செஞ்ச வேலையை புதுசாக தான் செய்ய முடியுது. ஒரு படத்தில் அழுதுட்டேன், அடுத்த படத்தில் அழுகும்போது அந்த அழுகும்போது நான் தப்பு பண்ணியிருந்தா நான் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். வேறு அந்த அனுபவத்தை வந்து எப்படி பிரிக்கிறதுனே எனக்கு தெரியல. அதனால் வந்து இந்த அனுபவங்கிற வார்த்தை வந்து நமக்கு தன்னம்பிக்கை அல்லது வந்து பயத்தை போக்கிக்கிறதுக்கு இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாமே தவிர அந்த அனுபவங்கிறது எவ்வளோ தூரம் நம்மளை பயன்படுங்கிறதுல எனக்கு நிறையா கேள்வி, சுயமாகவே கேள்வி இருக்குது எனக்கு. அதனால் எனக்கு தெளிவில்லை அதில். சினிமானா என்ன? வியாபாரம், பொழப்பு, வேறு என்ன சொல்ல முடியாது? காட்சி ஊடகத்தினுடைய காட்சி எதையும் வேடிக்கை பார்க்குறதுல ஒரு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அதை வந்து வணிகமாகவும் விஞ்ஞானமாகவும் பயன்படுத்திக்கிட்ட ஒரு ஊடகம். அது என் பொழப்பெல்லாம் அதில் சார்ந்து இருக்கிறதுனால இவ்வளோ தான் நான் சினிமா பற்றி புரிஞ்சுது. மீண்டும் ஒளிப்பதிவுக்கான முயற்சி? இல்லை, ஒளிப்பதிவெலாம் பண்ணலாம், பண்ணுவோம். எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நடிப்பு வந்து போயிட்டுருக்கு. ஒளிப்பதிவுனா பலபடிக்கும் வந்து வணிக சார்ந்த வணிக சினிமாவாக திட்டமிட வேண்டியதில்லை. இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை தொழில்நுட்பத்தில் எதை வேணாலும் நம்ம வந்து படம் பண்ண முடியும். இப்போ ஒரு காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய வாழ்க்கை, குறிப்பிட்ட மக்களுடைய வாழ்க்கைங்கிறது வந்து அதெல்லாமா படம் எடுக்கிறாங்க அப்படின்லாம் பேசப்பட்டது. இன்றைக்கி வந்து யூடியூப் ஒன்று வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தால் கூட போட்டு காமிக்க முடியாது. சொசைட்டியோடய முடிஞ்சு போகும் பல படங்கள், மக்கள் போய் சேராது. இன்றைக்கி வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு பிளாட்ஃபார்ம் நிறையா வந்திருக்கு. அதனால் பார்ப்போம், அது நிறையா திட்டம் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ரொம்பவும் செய்யணும். பார்ப்போம். நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க்கை நல்லபடியாக வாழ்க்கை.